பக்கம் பார்க்க சொன்னால் ஷைனி ஸ்டார்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்னால் என்ன பார்க்க போகிறோம்னா, வெதர் வி ஷுட் கேன் ஈட் த பாஸ்தா இன் ப்ரெக்னன்சி டைம்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள் கொண்டு செய்யப்படும் இத்தாலிய உணவுகளில் ஒன்று தான் பாஸ்தா. தற்போது இந்த பாஸ்தா உலகம் முழுவதும் மிக பிரபலமான உணவுகளின் ஒன்றாக உள்ளது. இதனை அனைத்து வயதினரும் விரும்பி சாப்பிடுவார்கள். அதிலும் பாஸ்தாக்களை மற்றும் தக்காளி சாஸ் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் அது வயிற்றை நிரப்பிவிடும். ஆனால் இந்த பாஸ்தாக்களை கர்ப்பிணிகள் சாப்பிடுவதா நல்லதா என்ற கேள்வி அனைவரது மனதிலையும் நிச்சயம் இருக்கும். பாஸ்தாக்களில் நிறைய வகைகள் உள்ளன. மேலும் பாஸ்தாக்களில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், வைட்டமின் ஏ, பி மற்றும் போலிக் ஆசிட் போன்றவை நல்ல அளவில் உள்ளன. இருப்பினும் கடைகளில் விற்கப்படும் பாஸ்தாக்கள் ஆரோக்கியமற்றது. மாறாக வீட்டில் தயாரிக்கப்படும் பாஸ்தாக்களை சாப்பிடுவது நல்லது. மேலும் பெண்கள் கர்ப்ப காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது இருப்பதால் உண்ணும் உணவுகளில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதற்காக பாஸ்தா கெட்டதா என்று கேட்கலாம். ஆனால் அதற்கான சரியான விடை எந்த பாஸ்தாவை சாப்பிடுகிறோம், எவ்வளவு சாப்பிடுகிறோம் மற்றும் எத்தனை முறை சாப்பிடுகிறோம் என்பதை பொறுத்து தான் சொல்ல முடியும். பாஸ்தாவில் கர்ப்பிணிகளுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளதால் அளவாக உட்கொண்டால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இருப்பினும் அதிகமாக சாப்பிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இப்போது கர்ப்பிணிகள் பாஸ்தாவை சாப்பிடுவது நல்லதா என்று மேலும் பார்ப்போம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள். பொதுவாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது. அத்தகைய பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் ஒன்றுதான் பாஸ்தா. இருப்பினும் இதை அளவாக ஆரோக்கியமான முறையில் சமைத்து சாப்பிடலாம். தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாவின் வளர்ச்சிக்கு உதவும். பாஸ்தாவானது உடலில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாவின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். எனவே இதனை தினமும் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் இதனை சமைக்கும் போது அத்துடன் காய்கறிகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தமானது சீராக உள்ளவர்கள் பாஸ்தாவை அளவாக சாப்பிடலாம். ஆனால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதனை தொடவே கூடாது. குளுட்டன் சகிப்புத்தன்மையின்மை. பாஸ்தாவில் குளுட்டன் அதிக அளவில் உள்ளது. ஆகவே குளுட்டன் சகிப்புத்தன்மையின்மை உள்ளவர்கள் இதை தொடவே கூடாது. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடாது. அதிகமான இன்சுலின். பாஸ்தா சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவுடன் இன்சுலின் அளவும் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். எனவே கர்ப்ப காலத்தில் அளவாக சாப்பிடுங்கள். இதனால் பாஸ்தா சாப்பிடலாமா கூடாதா என்ற குழப்பம் வராது. இரத்த சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும். பாஸ்தாவில் இரத்த சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது. எனவே நீரிழிவு உள்ளவர்கள் இதனை அறவே தவிர்க்க வேண்டும். இல்லாதவர்கள் இதனை மிகவும் அளவாக சாப்பிடுவது நல்லது. வாயு பிரச்சனை. பாஸ்தாவில் நார்ச்சத்து குறைவாக இருப்பதால் இது வயிற்றில் வாயு பிரச்சனையை உண்டாக்கி வாந்தி மற்றும் குமட்டலை ஏற்படுத்தும். ஆகவே பாஸ்தாவை அளவாக எடுத்துக்கொள்வது நல்லது.